வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இடிடபிள்யூ அகாடமி வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வரலாறு மாதிரி தேர்வு 4. முதல் 3 தேர்வுகளை நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோவோட லிங்க்ஸ்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க. மேற்கொண்டு வரப்போகிற வீடியோக்களை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வரலாற்று பாடத்தின் முக்கியமான கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், முக்கியமான நாணயங்கள், சிறந்த மன்னர்கள், வம்சத்தை தோற்றுவித்தவர்கள், வம்சத்தின் கடைசி மன்னர்கள். இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கேள்வி பதிலா, முதல் கேள்வி, மௌரியர் வரலாற்றை கூறும் கல்வெட்டு எது? மௌரியர் வரலாறை கூறும் கல்வெட்டு எது? சரியான விடை, அசோகரின் பாறை கல்வெட்டுகள். ஹதிகும்பா கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? ஹதிகும்பா கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? விடை, காரவேலரை பற்றி குறிப்பிடுகிறது. ஜீனாகத் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? ஜீனாகத் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? விடை, ருத்ரதாமன். ருத்ரதாமனை பற்றி ஜீனாகத் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. மாண்டசோர் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? மாண்டசோர் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? விடை, யாகோதர்மன். ஆப்ஷன் பி, யாகோதர்மன். அலகாபாத் கல்வெட்டு யாருடன் தொடர்புடையது? அலகாபாத் கல்வெட்டு யாருடன் தொடர்புடையது? விடை, சமுத்திரகுப்தர். சரியான விடை ஆப்ஷன் பி, சமுத்திரகுப்தர். ஹைஹோல் கல்வெட்டு யாருடன் தொடர்புடையது? ஹைஹோல் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் புகழ் பற்றி கூறுகிறது. உத்திரமேரூர் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? உத்திரமேரூர் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? விடை, பராந்தக சோழனை பற்றி குறிப்பிடுகிறது. உத்திரமேரூர் கல்வெட்டில் காணப்படும் சோழர்களின் அம்சம் என்ன? உத்திரமேரூர் கல்வெட்டில் காணப்படும் சோழர்களின் அம்சம் என்ன? விடை, சோழர் கிராம சபை. முதலாம் ஹரிஹரனை பற்றி எடுத்து எம்பும் கல்வெட்டு எது? முதலாம் ஹரிஹரனை பற்றி எடுத்து எம்பும் கல்வெட்டு எது? விடை, பாதப்பள்ளி செப்பேடு கல்வெட்டு. விடை, பாதப்பள்ளி செப்பேடு கல்வெட்டு. இரண்டாம் தேவராயரை பற்றி கூறும் கல்வெட்டு என்ன? இரண்டாம் தேவராயரை பற்றி கூறும் கல்வெட்டு எது? விடை, ஸ்ரீரங்கம் செப்பேடு கல்வெட்டு. விடை, ஸ்ரீரங்கம் செப்பேடு கல்வெட்டு. அடுத்து நாணயங்களை பற்றி ஒரு முக்கியமான கேள்வி பதில் தொகுப்பை பார்க்கலாம். குப்தர்களின் தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? குப்தர்களின் தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை, தினார் என்று அழைக்கப்பட்டன. கச்சா என்பது ராமகுப்தரின் நாணயம், தங்கா ஜிட்டால் என்பது டெல்லி சுல்தான்களின் நாணயம், பக்கோடா என்பது விஜயநகர நாணயம், டாம் என்பது அக்பரின் நாணயம். இந்த ஒரு பகுதியை பாஸ் பண்ணிவிட்டு மனசில் ஏற்றிக்கோங்க. அடுத்தது நினைவு சின்னங்கள் பற்றி ஒரு கேள்வி தொகுப்பு பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் மௌரிய வரலாற்றின் நினைவு சின்னம் எது? பின் வருவனவற்றுள் மௌரிய வரலாற்றின் நினைவு சின்னம் எது? விடை, பாடலிபுத்திர கோட்டை. விடை, பாடலிபுத்திர கோட்டை. அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்கள் யாருடைய நினைவு சின்னங்கள் அல்லது யாருடைய வரலாற்றை கூறுகின்றன? அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்கள் யாருடைய நினைவு சின்னங்கள் அல்லது யாருடைய வரலாறை கூறுகின்றன? விடை, குப்தர் கால வரலாறு. அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்கள் குப்தர் கால வரலாற்றை கூறுகின்றன. மாமல்லபுர சிற்பங்கள் கூறுவது யாருடைய வரலாறு? மாமல்லபுர சிற்பங்கள் கூறுவது பல்லவர் வரலாறு. ஹொய்சாலர் சாளுக்கியர் வரலாற்றை கூறுவது எது? ஹொய்சாலர் சாளுக்கியர் வரலாற்றை கூறுவது எது? விடை, பேலூர் ஹலப்பீடு. விடை, பேலூர் ஹலப்பீடு. குதுப்மினார் டெல்லி நரோக்கள் கூறும் வரலாறு எது? குதுப்மினார் டெல்லி நரோக்கள் கூறும் வரலாறு எது? விடை, டெல்லி சுல்தான்களின் வரலாறு. விடை, டெல்லி சுல்தான்களின் வரலாறு. ஆக்ரா, செங்கோட்டை, முத்து மசூதி, தாஜ்மஹால் ஆகியவை யாருடைய வரலாற்றை நினைவுபடுத்துகின்றன? ஆக்ரா, செங்கோட்டை, முத்து மசூதி, தாஜ்மஹால் ஆகியவை யாருடைய வரலாற்றை நினைவுபடுத்துகின்றன? விடை, முகலாய வரலாறு. மாமல்லபுரம், மும்மூர்த்தி குகை, மகேந்திரவாடி, பல்லவபுரம் கோயில்கள் எந்த வகையை சார்ந்தவை? மாமல்லபுரம், மும்மூர்த்தி குகை, மகேந்திரவாடி, பல்லவபுரம் கோயில்கள் எந்த வகையை சார்ந்தவை? விடை,
குடைவரை கோயில்கள், அதாவது மகேந்திரபாணி வகை குடைவரை கோயில்கள். மகாபலிபுர பஞ்ச பாண்டவர் ரதங்கள் எவ்வகையை சார்ந்தவை? மகாபலிபுர பஞ்ச பாண்டவர் ரதங்கள் எவ்வகையை சார்ந்தவை? விடை, ஒற்றைக்கல் கோயில்கள், அதாவது மாமல்லபாடியை சார்ந்த ஒற்றைக்கல் கோயில்கள். கட்டட கோயில்கள் யாருடைய பாணியில் கட்டப்பட்டவை? கட்டட கோயில்கள் யாருடைய பாணியில் கட்டப்பட்டவை? கட்டட கோயில்கள் என்றாலே ராஜசிம்ம பாணியில் கட்டப்பட்டவை. ராஜசிம்ம பாணி, ராஜசிம்ம பாணி கட்டட கோயில்களுக்கு எடுத்து காட்டியது? விடை, மகாபலிபுர கடற்கரை கோயில் மற்றும் காஞ்சி கைலாதநாயர் கோயில். ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இவை இரண்டும். திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில், திருத்தணி கோயில் ஆகியவை எந்த கோயில்களுக்கு எடுத்துக்காட்டு? திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில், திருத்தணி கோயில் ஆகியவை எந்த கோயில்களுக்கு எடுத்துக்காட்டு? விடை, மண்டப கோயில்களுக்கு எடுத்துக்காட்டு. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில், கூரம் கேசவ பெருமாள் கோயில் ஆகியவை எந்த கோயில்களுக்கு எடுத்துக்காட்டு? காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில், கூரம் கேசவ பெருமாள் கோயில் ஆகியவை எந்த கோயில்களுக்கு எடுத்துக்காட்டு? விடை, பிறவகை கோயில்கள். விடை, பிறவகை கோயில்கள். அடுத்து கோயில்களை கட்டியவர்களை பற்றிய கேள்விகளை பார்க்கலாம். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராசசிம்ம பல்லவன், ஆப்ஷன் ஏ. மாமல்லபுர கோயிலை கட்டியவர் யார்? மாமல்லபுர கோயிலை கட்டியவர் முதலாம் நரசிம்மவர்மன். மாமல்லபுர கோயிலை கட்டியவர் முதலாம் நரசிம்மவர்மன். காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? விடை, இரண்டாம் நந்திவர்மன். விடை, இரண்டாம் நந்திவர்மன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டியவர் யார்? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டியவர் குலசேகர பாண்டியன். அடுத்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? தஞ்சை பிரகதீஸ்வரர் பெரிய கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன். அதே மாதிரி ஒரு கோயிலை கங்கை கொண்ட சோழபுரத்தில் யார் கட்டினானா? ராஜேந்திர சோழன் கட்டினாரு. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பொன் வேய்ந்தவர் யார்? ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பொன் வேய்ந்தவர் சுந்தர பாண்டியன். சீன யாத்ரீகர் இவான் சுவாங் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார்? அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுப்பு எந்தெந்த யாத்ரீகர்கள் யாருடைய காலங்களில் வந்தார்கள் என்பது. சீன யாத்ரீகர் இவான் சுவாங் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார்? சரியான விடை, ஹர்ஷரின் காலத்தில் வந்தார். இதை அயல் நாட்டவர்கள் எந்தெந்த காலத்தில் வந்தார்கள் என்பதை ஒரு குறிப்பு மூலமாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். மெகஸ்தனிஸ் இண்டிகா என்பவர்கள் மௌரியர் காலத்தில் வந்தவர்கள். தாலமி இந்திய நிலவியல் குறிப்புகளை எழுதியவர். பிலினி குறிப்புகள் விலங்குகள் மற்றும் தாவரங்களை பற்றி எழுதியப்பட்டது. பாகியான் குறிப்புகள் குப்தர் காலத்தை பற்றி கூறுகின்றன. பாகியான் குறிப்புகள் குப்தர் காலத்தை பற்றி கூறுகின்றன. யுவான் சுவாங் சியூகி என்பவர்கள் முறையே ஹர்ஷர் மற்றும் பல்லவ காலத்தில் இந்தியாவிற்குள் வந்தனர். அல்பரணி குறிப்புகள் குறிப்பிடுவது கஜினி முகமதுவை பற்றி. அல்பரணி குறிப்புகள் கஜினி முகமதுவை பற்றி. இபின் பதூதா குறிப்புகள் முகமது பின் துக்ளக் அவர்களின் காலத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இபின் பதூதா குறிப்புகள் முகமது பின் துக்ளக்கின் காலத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்தது சிறந்த மன்னர்கள் பற்றி பார்க்கலாம். சேர நாட்டின் சிறந்த மன்னன் யார்? சேர நாட்டின் மிகச்சிறந்த மன்னன் யார்? விடை, செங்கூட்டுவன். விடை, செங்கூட்டுவன். சேரநாடை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்கோம் பாருங்க. கொங்கண கடற்கரைக்கு தெற்கே உள்ள மேற்கு கடற்கரை பகுதியும் கொங்கு நாடும் இணைந்த பகுதியே சேரநாடு என்று அழைக்கப்பட்டது. எந்த பகுதி? கொங்கண கடற்கரைக்கு தெற்கே உள்ள மேற்கு கடற்கரை பகுதியும் கொங்கு நாடும் இணைந்த பகுதி சேரநாடு. சேரநாட்டின் தலைநகர் வஞ்சி, அப்படி இல்லைன்னா கரூர். சேரர்களின் சின்னம் வில்லு. தலை சிறந்த மன்னன் செங்குட்டுவன் இப்போதான் அந்த கேள்வியில் பார்த்தோம். மாலை எதுனா பனம்பூ. அதே மாதிரி சோழ நாட்டின் தலை சிறந்த மன்னன் யார்? சோழ நாட்டின் தலை சிறந்த மன்னன் கல்லணையை கட்டிய கரிகால சோழன். சோழ நாட்டை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது பாருங்க. தஞ்சை திருச்சி கடலூர் மாவட்டத்தின் ஒரு பகுதி அடங்கியது சோழ நாடு. பழைய சோழ நாட்டின் தலைநகர் உறையூர், காவிரி பூம்பட்டினம்னு இருக்குது. சின்னம் புலி, தலை சிறந்த மன்னன் கரிகால சோழன். சோழ நாட்டின் மாலை எதுனா அந்தி மாலை. அடுத்தது பாண்டிய நாட்டின் தலை சிறந்த மன்னன் யார்? பாண்டிய நாட்டின் தலை சிறந்த மன்னன் நெடுஞ்செழியன். என்ன நெடுஞ்செழியன் என்று அழைப்பார்கள் என்றால் தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன்,
சரியான விடை நெடுஞ்செழியன் என்பது. பாண்டி நாட்டை பற்றி ஒரு குறிப்பு இருக்கு. நிலப்பரப்பு எதுன்னா மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்களை தன்னகத்தே கொண்டது. தலைநகர் மதுரை, சின்னம்மீன், தலை சிறந்த மன்னன் நெடுஞ்செழியன், மாலை வேப்ப மாலை. அடுத்து வம்சங்களை தோற்றுவித்தவர்கள் மற்றும் வம்சங்களின் கடைசி மன்னர்களை பற்றி பார்க்கலாம். அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக் அவர்கள். அப்போ அடிமை வம்சத்தின் கடைசி மன்னன் யார்? அடிமை வம்சத்தின் கடைசி மன்னன் சைகுபாத். பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்ம விஷ்ணு, கடைசி மன்னன் இரண்டாம் நந்திவர்மன். பல்லவ வம்சத்தின் கடைசி மன்னன் யார்? விடை இரண்டாம் நந்திவர்மன். சோழ வம்சத்தை தோற்றுவித்தவர் விஜயாலயன். சோழ வம்சத்தை தோற்றுவித்தவர் விஜயாலயன். சோழ வம்சத்தின் கடைசி மன்னன் முதலாம் குலத்துங்கன். முதலாம் குலத்துங்கன். ராஷ்டிரகூட வம்சத்தை தோற்றுவித்தவர் நந்தி துர்கா, கடைசி மன்னன் இரண்டாம் கரகா. அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக், கடைசி மன்னன் சைகுபாத். கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன், கடைசி மன்னன் குஸ்ரோ கான். துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக், கடைசி மன்னர் நசுருதீன் முகமது. சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசார் கான், கடைசி மன்னர் அலாவுதீன் ஆலம் ஷா. லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பஹலுல் கான் லோடி, கடைசி மன்னர் இப்ராஹிம் லோடி. முகலாய வம்சத்தை தோற்றுவித்தவர் பாபர், கடைசி மன்னர் யார் அப்படின்னா இரண்டாம் பகதூர் ஷா. நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் மகாபத்மா நந்தர், கடைசி அரசர் யார்னா தனநந்தர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் உதவும், பயனுள்ளதாக இருக்கும்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து உங்களது மேலான கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த சேனலில் நிறைய மாடல் டெஸ்ட் சீரீஸ், நிறைய தொகுப்புகள்லாம் வர இருக்கின்றன. அதை எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ போடுறது உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய இடபிள்யூ அகாடமி உங்களை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.